சத்யா. அமைதியா இருக்கிறதெல்லாம் போயெல்லாம் மாறும். ஐயோ அப்படியா? வெச்சு செய்ய வேண்டியதான். இருக்கு பிரச்சனை, இருக்கு. கொலாடி சண்டை தான் உள்ள. வனிதா வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ப்ரோ. எப்படி இருக்கு வீடும்? ஐயோ வனிதா வந்துட்டாங்களா? இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும். இன்னும் பயங்கரமாக சண்டைகள் நிறைய எதிர்பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி பழைய மாதிரி ஆரம்பிச்சிடும் போலியே கச்சேரி. அவங்க திரும்ப எல்லாத்தையும் வெளியேருந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்கல்ல. ஏதோ கவினா க்வெஸ்சன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல்ல. இப்படி சண்டை போடுவாங்க. என்ன டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கும் தான் வந்திருக்காங்க, வர வச்சுருக்காங்கன்னு தோணுது, அவ்வளோதான். பிக் பாஸ் அவங்க வந்தவொடனே நான் ப்ரோமோ பார்த்தேன். அவங்க வந்தவொடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சண்டை வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும். வீடியோ பழையபடி ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். இஷ்டத்துக்கு யார் பேசுகிறாங்களோ அதெல்லாம் அவங்க சேர்த்து கோத்து விட்டு வேறு மாதிரி ஆக்கிடுவாங்க. வந்து ஆள் ஆள் கொளுத்தி போடுறது அவங்களும் கொளுத்தி போட்டுருவாங்க, ஜாலியாக இருக்கும். வனிதா வந்து எதுக்கெடுத்தாலும் அவங்க சொல்கிறத நியாயம்னு பேசுவாங்க. கஸ்தூரி வந்து எதுக்கெடுத்தாலும் பட்டு பட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருக்கும். அமைதியாக இருக்கிறதெல்லாம் போயெல்லாம் மாறும். வந்து திருப்பி ஏதாவது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க போவாங்க. கண்டிப்பாக கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தான் போவாங்க, அவங்களோட வேலையாக தானே. ஐயோ அப்படியா? போச்சு போச்சு. இப்போ ஓகே, நேற்று சாட்சி போனதுனால ஓகே. ஆனால் மறுபடியும் வீடு வீடாக இருக்க போகிறதில்ல. இல்லை உண்மையில் நல்லாயிருக்கும். அவங்க இருக்கப்போ ரொம்ப அதிரடியாக நல்லா இருந்துச்சு. திரும்பவும் வந்து நிறைய பிரச்சனை, நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கெஸ்ட்டாக தான் ஜி வந்திருக்காங்க. அது ஒரு சின்ன டாஸ்க் தான், அது சும்மா ஹோட்டல் டாஸ்க் மாதிரி வந்திருக்காங்க. அவங்க சும்மா சாப்பிட்டு போகிற மாதிரி சாப்பிட்டு உடனே ஒரு எதனா ஒரு என்ன சொல்கிறது எதனா கொளுத்தி போட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க கேரக்டரே அதுதானே. அதான் கஸ்தூரியை ரீப்ளேஸ் பண்ணுறது வனிதான்னு சொல்லிட்டாங்களே. அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு கத்தல் குமாரம் போடணும். அதனால தான் வந்தோடனே கத்தி எல்லாரையும் இருக்கிற வரைக்கும் ஒரு நாலஞ்சு பஞ்சாயத்தை நடத்திட்டு தான் போவாங்க. இனிமேல் கொஞ்சம் ரணகலமாக பயங்கரமாக இருக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சண்டைலாம் இனிமேல் கொஞ்சம் ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் ஆக்சுவலாக அவங்க வந்து வயல் காரில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை கெஸ்ட்டுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வயல் காரில் வர சான்ஸ் இல்லை சார், கெஸ்ட்டாக தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வர்றதே ஒரு கலகலப்பாக தான் இருக்குது, ஒரே கலவரமாக தான் போயிட்டுருக்கு. கெஸ்ட்டாக வந்தாங்கன்னா வந்தாங்க கொஞ்சம் கலகலப்பாக தான் இருக்கும். கெஸ்ட்டாக தான் வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீசன்லேயும் ஜூலிலாம் வந்தாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கெஸ்ட்டாக தான் வந்துட்டு சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம். ஆமாம் வயல் கார்டு என்ட்ரி தான். டாஸ்க் அப்படி தான் இருந்தது. அவங்க சும்மா வந்திருக்காங்க, கெஸ்ட் மாதிரி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வரும்போதே கவினை வந்து ஹர்ட் பண்ண மாதிரி பேசிட்டாங்க. இவங்களே மூஞ்ச கஸ்தூரி அவங்ககிட்ட மூஞ்ச வச்ச மாதிரியே சொல்லிட்டாங்க. நீங்கள் மாலை மாற்றுறீங்க உங்களை நினைக்கிறேன். அவங்க மூஞ்ச அப்பயே மாறிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒயிட் கார்டு என்ட்ரிக்கு வந்து கஸ்தூரின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்களா? ஸோ கெஸ்ட்டாக தான் வந்திருப்பாங்க. இல்லைன்னா டிஆர்பி கம்மியாக வந்து கூட ஏற்றியோட கூட கூட்டணு வந்து உள்ளே விட்டுருப்போம். இல்லையா நம்ம மக்கள் முடிவு பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. திரும்ப இவங்களை டிசைட் பண்ணி எப்படி திரும்ப உள்ளே அனுப்ப முடியும்? வயல் கார்டாக வர சான்ஸே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மக்கள் சப்போர்ட்லாம் இல்லாமல் தான் அவங்க வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்கள எப்படியும் உள்ளே வயல் கார்டாக என்ட்ரி இருக்காது. மேபி இந்த ஒரு எபிசோடுக்கு சும்மா அவங்கள டிஆர்பி ஏற்றுறதுக்காக வந்து என்ட்ரி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கெஸ்ட்டாக தான் வந்திருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டூ சீசன்லேயே எல்லாம் கொஞ்சம் சண்டை போடுறவங்களாம் உள்ளே அனுப்பி திருப்பி அந்த அவங்க என்ன சொல்கிறது டிஆர்பி ஏற்ற பார்க்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி கஸ்தூரி வேறு வீட்டில் இருக்காங்க. சரி இப்போ இவங்களும் வந்துட்டாங்க, எப்படி இருக்கும் வீடு? நம்ம ஃபைட்டிங்காக தான் இருக்கும், வெச்சு செய்ய வேண்டியதான். ரெண்டு பேருக்குமே வெளியில் போயிட்டு உள்ளே வரனால நிறைய நாலேஜ் இருக்கும். வனிதா வேற எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறாள். பிரச்சனை இருக்கு. ரெண்டு பேரும் இருந்தால் செம்ம சண்டையாக இருக்கும், நமக்கு பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வேர்ல்ட் வார் த்ரீயை பார்க்கலான்னு நினைக்கிறேன். எல்லாம் கண்டிப்பாக அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கஸ்தூரி மேமும் வனிதா மேமும் அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சண்டை வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க இருந்தாங்கன்னா கொலாடி சண்டை தான் உள்ள, ஒரே ஃபன்னாக இருப்பாங்க உள்ள. நம்மளுக்கு ஆடியன்ஸாக நம்ம ஜாலியாக என்டர்டெயின் நல்லா என்டர்டெயின் பண்ணுவாங்களே அந்த வயசில் நல்லா தான் இருக்கும். ரெண்டு ஆல்ரெடி கஸ்தூரி வனிதா இருந்தாங்கன்னா அவள் தான் பிக் பாஸ் எங்கேயோ போய்டும், டிஆர்பி ரேட்லாம் எங்கேயோ போய்டும். கண்டிப்பாக ஏதாவது தினைக்கோ சண்டை நடந்துட்டு தான் இருக்கும். கஸ்தூரி அவங்க ஓகே, ஆனால் இவங்க வந்து ரொம்ப ஆல்ரெடி ரொம்ப அதமாக இருந்தாங்க. இப்போ எப்படி நடக்கும்னே தெரியாது. ஜாலியாகவே இருக்காது, இனிமேல் சண்டை தான் போவோம். அவங்களும் இப்போ புதுசாக வந்திருக்காங்க, ஆனால் அவங்களும் கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க, பரபரப்பாக இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமாக பிரிஞ்சிருவாங்க. கஸ்தூரி ஒரு டீம் எடுத்துப்பாங்க, வனிதா ஒரு டீம் எடுத்து ரெண்டு டீம் அடிச்சுப்பாங்க, அவ்வளோதான். கவலைக்கிடமாக தான் இருக்கும், வேற எதுவும் பெருசாக ரொம்ப பிரச்சனை வரும். ஏன்னா அவங்க ஒருத்தவங்க இருக்கிறப்பவே அவ்வளோ பிரச்சனை. ஸோ கஸ்தூரியும் வந்தால் பயங்கர ஈகோ கிளாஷ் ஆகி வெடிச்சிரும். ஐயோ ரொம்ப மோசமாக இருக்கும்ண்ணா. திருப்பி ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப குடும்பமாக தானே இருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒத்துக்காது தான் நினைக்கிறேன்.